வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்னைக்கு டே வந்து June 23rd, மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்தபடி ஒரு க்ளோசிங், அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு கேப் அப், ஆனாலும் அந்த கேப் அப் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து 33,000 ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் போகுது, அரௌண்ட் ஒரு 32,870 அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போதைக்கு ப்ரீவியஸ் டே ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு, மார்க்கெட் நல்லா ஏறிச்சு மேலே வந்துச்சு அப்படின்னா அப்பர் சைட் பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு பை ட்ரெண்ட் வந்து பிகின் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட் எப்போ ரெக்கவரி கொடுக்குதுன்ட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 5th கேண்டில் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே ரைஸ் ஆகுது, அதனால் நமக்கு அப்பர் சைட் பிரேக் அவுட், அதனால் பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 32,938.30 அப்படின்ட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்கல கேண்டில்லேருந்து அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடர் இதில் என்ட்ரி எடுக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். அடுத்து மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் வந்து லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். கரண்ட்டில் செல் கால் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு கால் வந்துச்சு அப்படின்னா பை கால் தான் வரும். ஸோ நேற்று நமக்கு க்ளோசிங்கில் செல் காலில் க்ளோசிங், ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான காலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பை கால் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 33,020 அப்படின்ட்டுருக்கு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 33,000 பிரேக் அவுட் ஆகணும், அடுத்து மார்க்கெட் அதுக்கு மேலே ஒரு 20 பாயிண்ட் ரைஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில்லே பாருங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. நம்ம ஜஸ்ட் பேசிகிட்டு இருந்த இந்த ஒரு 40-50 செகண்ட்லேயே பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் அவுட்ல இருக்கு. இன்னும் அப்படியே அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா, கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ரொம்ப ஈஸியா பிரேக் அவுட் ஆகும். அதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். இப்போ நியூ கேண்டில் ஓபன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்ல பாத்தீங்கன்னா 90% டார்கெட் ரீச், பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 10% இருக்கு. ஸோ அது செகண்ட் கேண்டில் அச்சீவ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 32,500 கால் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 921 தான் ஆக்சுவலி பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு 493, ஓகேங்களா. ஸோ இதில் 493 வந்த பை கால் இப்போ பாருங்கள் 660 மேலே ட்ரேடிங் போகுது. மீன்வைல் இப்போ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட்லாம் ஆக்சுவலி பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதனால் புல்லிஷில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் கேண்டில்ஸ்டிக் கலர் சேஞ்ச் ஆகும், ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும், என்ட்ரி பாயிண்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஓப்பனாகவே ட்ரேட் பண்ணலாம், உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த சார்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.